சட்டமற்ற முறையான வழிகளில் நாட்டிற்கு பணம் அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 4 சக்கர அல்லது 2 சக்கர மின் வாகனங்களில் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. சட்ட ரீதியாக வங்கி முறை மூலம் பணம் அனுப்பும் தொழிலாளர்களுக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வங்கி முறை மூலம் சட்டபூர்வமாகவும் முறையாகவும் பணம் அனுப்பும் வெளிநாட்டு பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கொள்ளித்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு 10 வட்டாரம் பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டிருந்த பாரிய எரிபொருள் தாங்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இத்தாங்கியை நீதிமன்ற உத்தரவு கமைய மீட்கப்பட்டுள்ளது. காணியில் எரிபொருள் திரும்பிய தாங்கி இருப்பதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மற்றும் ராணுவத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கொள்ளித்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சரவண ராஜாவின் அனுமதியுடன் தோண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு 2022 ஆண்டுக்கான 2வது தவணை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் 12 வரை தவணை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இதன்படி செப்டம்பர் 7ஆம் தேதி பாடசாலைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தவணைக்காக பாடசாலைகள் மீண்டும் செப்டம்பர் 13ஆம் தேதி மீள திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கொரோனாவில் ஜக்காப்பட்டிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பெறுவதற்காக நின்ற நபரை காலால் உதைத்த ராணுவ லெப்டினன்ட் கர்னல் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ராணுவ தளபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது. இச்சம்பவத்தில் மற்றொரு ராணுவத்தினரும் குறித்த நபரை தாக்குவதை அவதானித்து அவரை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அணிவகுப்பின் வாரியப்புள்ள முகாமின் கட்டளை அதிகாரியாக இருந்த லெப்டினன்ட் கேனல் பிரதீப் ராஜ்குமார் சிங்கவுக்கு எதிராகவே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் பிரதீப் அதன்ஹைக்கு என்பவரே தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. தமது கட்சியில் வேலை செய்ய தெரியாதவர்களே எதிர்கட்சி பக்கம் சென்றுள்ளதாக பொதுஜன பெருமுன தெரிவிப்பு. பொதுஜன பெருமுனவின் 13 MP எதிர்கட்சியில் அமர்ந்தனர். பேராசிரியர் ஜிஎல்பி ரேஸ் டலஸ் அழகு பெருமர், சட்டத்திருநி டிலான் பெரியநாள், கலான் வி நாடக குடிபிபா, பேராசிரியர் சரிதகிரர், பேராசிரியர் சனஞ்சய சுமனு, KPS குமாரஸ்ரீ, கலான் வி குணபாலர், ரத்னசேகர், வசந்த ஜாப பண்டாரு, திலக் ராஜபக்ஷ, உபுல் எல்லாவெள்ள ஆகியோர் எதிர்கட்சி பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை தடுக்க சர்வதேச தலையீடுகள் தேவை என்றும் வழக்கத்துக்குரிய கலாநிதி உமல் பே சோவியத்தை தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாட்டினால் மக்களின் வாழ்வுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் ஆகியவற்றில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாட்டு மக்களுக்கு எதிராக கடுமையான மனித உரிமை மீறல்களை சகிக்க முடியாமல் தான் இந்த நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பலாங்குடி நகரில் 4 வெள்ளை முட்டைகளை அதிகபட்ச சில்லறை விலையை விட 260 ரூபாய்க்கு விற்பனை செய்த விற்பனையாளர்கள் ஒருவருக்கு 500,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பலாங்குடி பதில் நீதவான் AAMS மேடிக்கே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் வெள்ளை முட்டை ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 43 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கோடபாய ராஜபக்சவுக்கு மீண்டும் அடைக்கலம் கொடுக்க சிங்கள தேசம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்திய கலாநிதியுமான சி சிவமுகன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்கள் நாளை நடைபெற்ற மாபெரும் கவனிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போதிய ஆதாரங்களை இனப்படுகொலையாக இருந்தாலும் யுத்த குற்றங்களாக இருந்தாலும் அனைத்துக்குமான ஆதாரங்கள் ஆரம்ப காலங்களிலேயே ஜெனீவாவுக்கு வழங்கியுள்ளது எனவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்துக்கான ஆதாரங்கள் விசேடமாக வழங்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வி லோகநாதலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் போர்க்குற்றம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கான போதிய அளவு சான்றிதழ்கள்
வழங்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன என்று ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் அரசு நிறுவனங்களூடாக ராஜபக்ச குடும்பத்திற்கு வருமானம் சென்று கொண்டிருக்கின்றன என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்காலவரும் செலவு திட்டம் மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பிரதான பள்ளத்தடியில் உள்ள சோனி சாவடியில் வைத்து சுமார் 11 கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுஸ் போதைப் பொருட்கள் பெண் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரால் சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடம் இருந்த சுமார் 11 கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுஸ் போதைப் பொருளையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை உறுதியாக கூற விரும்புகிறோம் என்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தின் செயலாளர் கு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் வவுனியாவில் 2018 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்னால் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோரின் தினத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய ஆறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமய தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் பிரதான நாடுகளுக்கு வரைவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அமைப்பின் முன்னெடுப்பில் இவ்விடயம் சாத்தியமாகியுள்ளது. இவர்களின் கோரிக்கைகளில் பிரதானமாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்தும் ஐநா பாதுகாப்பு சபையை தூண்டுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வந்த பிரேரணைகளை இலங்கை நடைமுறைப்படுத்த தவறி உள்ளவையால் மேலும் காலவகாசங்கள் வழங்குவது அர்த்தமற்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.